ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். இந்த வீடியோலேருந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வலிமை மேக்கிங் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. செம்மையாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அப்படியே கூஸ்பம்ப்ஸ்லாம் ஏறுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த வடிவேலுக்கு அது நாக்குப்பூச்சி ஏறுதுன்னு அடிப்பாங்க. ஐயோ, அடிவேல் விவேக் விவேக்கு அடிப்பாங்கள தனுஷ், அது மாதிரி இருக்குங்க. ஒரு செம்ம ஒரு கூஸ்பம்ப்ஸான ஒரு வலிமை மேக்கிங் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் பேச போகிறோம், ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த இதில் பார்ப்போம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபஸ்ட்டில், அதாவது இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக எதிர்ச்சுன்னா சென்டென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு போயம் சென்டென்ஸ் மாதிரி சொல்லுவாங்களே, அதில் வந்து 0.49 செகண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் நான் கொஞ்சம் அதில் வந்து நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிறேன். வாசிட்டு அதில் என்ன இருக்குது, ஸோ அந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி லைட்டாக பேசுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வென் எவ்ரி திங் வாஸ் ஆல்ரைட், COVID-19 மேட் அவர் டேஸ் டஃபர். எல்லாமே ஓகேயாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பட் COVID-19 வந்து எங்களோட நாட்கள் வந்து ரொம்ப கடினமாக மாற்றிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா ஷூட்டிங்குமே அப்படி தான், பட் பர்டிகுலராக சொல்லணும்னா அஜித் அவருக்கு வந்து 2 வருஷமாக படம் வரல, வலிமைக்காக எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து வி ஸ்டூட் அலாங் சைட் எவ்ரி ஒன் ஹோப்பிங் ஃபார் த லைட். அந்த வெளிச்சம் எல்லாமே தனித்தனியாக இருந்தோம், பட் அந்த வெளிச்சத்துக்காக காத்திருந்தோம், ஹோப்பிங் அந்த லைட்டுக்காக, அந்த வெளிச்சத்துக்காக நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோப்பிங் டு லிவ், ஹோப்பிங் டு லவ், ஹோப்பிங் டு டூ வாட் வி லவ், எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வோடு இருந்தோம், நம்பிக்கையோட அந்த அவங்க அன்புக்காக, அவங்க அன்போட லவ்வுக்காக நம்பிக்கையோடு இருந்தோம், நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பைட் ஹார்ட் டைம் பீப்புள் கெப்ட் ஷோவரிங் தயர் லவ். இதாங்க வேறு லவ் அந்த வீடியோவில். அப்படியே எல்லாரோட வாய்ஸ் வருவாருங்க, வலிமை அப்டேட் வலிமை அப்டேட் எல்லா இடத்துல கேட்டது, மதன்கோரி கேட்டது, ஃபேன்ஸ் கிரவுண்டில் கேட்டது, அப்படியே எக்கச்சக்கமாக போட்டு அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அஜித்குமார் அவர் பண்ணுறப்ப சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் போடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஏகப்பட்ட அந்த சிம்பிளி சரத்தா அவரோட வாய்ஸ், ஏகப்பட்ட வாய்ஸ்லாம் வந்துச்சு. மதன் கோரி இதில் கமெண்ட்டில் வேறு இப்போ இது பண்ணி வேறு வச்சிருக்காரு, இந்த செகண்ட் என் வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம் காப்பிரைட் வாங்க அப்படின்ற மாதிரி நிறையா ஃபன்லாம் கமெண்ட்டில் நடக்கும். கமெண்ட்டில் போனால் என்னென்னமோ நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகே, அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது நல்லாயிருந்துச்சு, வலிமை அப்படியே வலிமை அப்படியே அந்த பேசுகிறது அவங்களுக்கு வந்து இன்னுமே பூஸ்ட் கொடுக்கும். ஏன் நம்மளுக்குமே இது சாதாரணமாக நடக்கிறது, பட் அவங்களுக்கு ஏன்னா COVID-19 அஜித் சார், ஸோ இது மாதிரிலாம் இருக்கப்போ இப்படிலாம் வலிமை அப்படியே எல்லாமே கேட்குறப்ப அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தது இல்லாமல் நம்பிக்கையோடு திருப்பி வராங்க, அதை தான் அடுத்த ஒரு 2-3 லைனில் சொல்லுவாங்க. இட் கேவ் அஸ் மோர் ஸ்ட்ரென்த், ஹோப், கான்ஃபிடென்ஸ், வி வேர் ஹோப்பிங் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் அகைன். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் திருப்பி ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஒரு ஸ்டண்ட் வரும்ல, அஜித் சார் ஸ்டண்ட்டு வேறு லெவலில். எப்பா சாமி, எனக்கு அது என்ன டவுட் இருந்துச்சு, நான் பைக்கு போய் விழுந்துடுறாரு, பைக் உடஞ்சிடும், திரும்பி நம்ம வந்து அடுத்த பைக் எடுத்துவாங்க புதுசாக, அதே மாதிரியே அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா பைக்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கேயே ஏகப்பட்ட பைக்லாம் வந்து ஸ்டண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப, என்னடா பைக் உடஞ்சிருச்சு, திருப்பி அடுத்த பைக் ஒருவேளை புது பைக் எடுத்துருவாங்களோ, புது பைக் தான் எடுப்பாங்க. ஓகே ஓகேங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே, நான் எப்படின்னா வலிமை எனக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வேணால் ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, நான் எப்படி வந்து வலிமை மேக்கிங் வீடியோ வந்து நான் பார்த்து டக்குன்னு ஒரு இன்ஸ்பயர் ஆனோன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் வந்து வலிமை வீடியோலாம் பார்க்கலாம், நார்மலாக நான் வீட்டில் வந்து ரிலேட்டிவ் வந்தேன். அதாவது இந்த வலிமை மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து எப்போதும் போல நார்மல் டேயில் வந்து ரிலேட்டிவ் வந்தாங்க, நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1 hour 2 hour ஆயிடுச்சு. எப்போது நம்ம நார்மலாக நான் வெட்டியாக தானே இருப்போம், வெட்டியாக இருக்கவே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்து வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் யூடியூப், அப்படி தான் ரொட்டீனாக ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் உள்ளே போனேன், வாட்ஸ்அப் உள்ள போய் ஸ்டேட்டஸ் தான் பார்ப்போம். ஸ்டேட்டஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பேர்த்தோட வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன், கரெக்டாக அந்த அஜித் சார் பைக் ஸ்டாண்ட் இருக்குங்களா, அது வந்து இருந்துச்சு. இன்னும் ஆடாடா விட்டாங்க சொல்லிட்டு டக்குனு யூடியூப் போயிட்டு சோனி மியூசிக் அந்த இதில் விட்டுருப்பாங்களே, ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஒரு 480 வச்சு ஃபுல்லாக அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் அப்போலாம் எனக்கு தெரியல, டக்குன்னு பார்க்குறப்ப தான் ஒரு அப்படியே ஒரு செகண்டும் ஃபுல்லாகவே செம்ம கூஸ்பம்ப்ஸ். அப்படியே கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு ஏகப்பட்ட யூடியூபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தெரியாமல் எத்தனை பேர் பண்ணியிருக்கலாம், செரி விலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க, எம்ஜி பண்ணியிருந்தாங்க, சிம்பிளி சரத்து, ஏகப்பட்ட பேருங்க, ஏகப்பட்ட அதெல்லாம் செரி விலாக்ஸ், அப்புறம் இனோவேஷன் ப்ளஸ், ஏன்னா அவங்களாம் பைக்கர்ஸா, ஸோ அதனால் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட பேருங்க, அஜித்குமார்னா கான்ஃபிடென்ஸு, அப்புறம் என்னது ஏதோ வேறு ஏதோ போட்டிருந்தாங்களே, தன்னம்பிக்கைனா அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதனா ஈட்டி எதற்கும் துணிந்தவன், அப்போ சூர்யா சாரோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதே டைமில் தான்
வலிமை மேக்கிங் வீடியோ. ஸோ இந்த ரெண்டுமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் அந்த பைக் ஸ்டண்ட் வீடியோ பார்க்குறேங்க நானே. அந்த பார்த்துட்டு திருப்பி ரெண்டு மூணு தடவைலாம் பார்த்துட்டேங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. அப்பா அதில் ஒரு சென்டென்ஸ் வரும்லங்க, அந்த ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் திருப்பியும் அப்புறம் அந்த திருப்பி வருவார்ல அப்போ ஒரு சென்டென்ஸ் போடுவாங்க, அதையும் வாச்சுறேன். வி மே ஸ்டம்பிள் அண்ட் ஃபால் பட் ஷல் ரைஸ் அகைன், இட் ஷுட் பி இனஃப். இதுவே போன போதுமானது. எப்படின்னா ஒரு இடத்துல தடுக்கி விழுறோம்னா நம்ம திரும்பி ஏந்திரிச்சு அது பண்ணுறதே ஒரு போதுமானது, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கான சரியான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் வி டிட் நாட் ரன் அவே ஃப்ரம் த பேட்டில், அந்த பேட்டில்லேருந்து அந்த போராட்டத்துலேயே நம்ம வெளியே போகாமல் இருக்கிறதே போதுமானது நம்ம ஜெயிச்சதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி மகாத்மா காந்தி சொன்னதை அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தாங்க இருக்குது. அப்படி தான் உண்மையிலேயே வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்லேயும் மோஸ்ட்லி அப்படி தான் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து எக்கச்சக்கமான பேர் மோட்டிவேஷன் ஆகியிருப்பாங்க. நான் கூட தான் ஒரு எப்பட்றா ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 55 மேக்ஸிமம் கரெக்டான தெரில, பட் இந்த ஏஜுக்குள்ளே தான் இந்த ஏஜில் தான் இருக்கும். 60 ஒரு 50 எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரில, பட் ஆனால் 55+ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வயசில் அப்படி செய்கிறாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் வச்சு பண்ணிடுறாரு. அது விழுந்துட்டார்ல, அதை கொஞ்சம் மோச கரெக்டாக அந்த கயிறு எதுவுமே இல்லை. அந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ விட்டுருப்பாங்களா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டூப் வச்சு பண்ணியிருக்காங்க, கயிறு போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹேட்டர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஹேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு பெரு ஒன்று பெருசாக செய்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டார் அஜித். மேக்கிங் வீடியோவில் ஹச்சின் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டாருங்க. படம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய மீடியாவில் இந்த பேசுவாங்களோ யூடியூப்பில், அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் இருக்குல்லங்க, அதோட ட்ரிபிள் மடங்காக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே சரி அப்படி இருக்குன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மேபி வெயிட்டிங்க எல்லாமே, தளபதி ஃபேனாக இருந்தாலும் சரி தலை ஃபேனாக இருந்தாலும் சரி எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு. ஏன்னா தளபதி வலிமையை மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு கூஸ் பம்ப்ஸு இதெல்லாம் ஏறாமல் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அச்சினத்தை வந்து விட்டுறாரு. உண்மையிலே நான் வேறு லெவலுங்க.